காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் 48 நாட்கள் அத்திவரத தரிசனத்திற்காக பொதுமக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர், 100+ அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் 48 நாட்கள் தரிசனம் முடிய இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் நேற்று ஒரு கொடூர சம்பவமும் நடந்துள்ளது. நேற்று மாலை 3:30 மணி அளவில் அத்திவரத தரிசனத்திற்காக வரிசையில் நின்றிருந்த பக்தர்கள் பகுதியில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு பொதுமக்கள் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் 50 பேர் பாதிக்கப்பட்டனர். மேலும் 5 பேர் அங்குள்ள மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாரும் எதிர்பார்க்காத இந்த சம்பவத்தால் பக்தர்களிடையே மிகப்பெரிய அச்சமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. ஏற்கனவே நேற்று முன்தினம் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு பிரச்சனையில் 6 பேர் காயமடைந்தனர். மேலும் வருகிற 17 தேதி மதியம் 12 மணியோடு அத்திவரத தரிசனம் முடிய உள்ளதால் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதும் என்பதாலும் ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் உள்ள 7500 போலீசாரோடு மேலும் 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.